அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் வந்து நூடுல்ஸ் சாப்பிடலாமா குழந்தைகள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா கண்டிப்பாக நூடுல்ஸ் சொல்லலாம் இந்த நூடுல்ஸ் வந்து அதிகமாக வந்து இப்போ வீட்டில் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் ரெகுலர் உணவாக வந்துடுச்சு இந்த உணவை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் எங்களுடைய சிவசக்தி ஹோட்டல் மனேஜ்மெண்ட் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உள்ள பெல் பட்டனியும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா அவ்வப்போது இந்த ர அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரசாயனம் கெமிக்கல்ஸ் இருக்கிற உணவுப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தெரியும் அடிக்கடி டிவியில் விவாதம் பண்ணுவாங்க சில ஸ்டேட்டு சில கண்ட்ரியில் வந்து தடை பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கிறோம் பட் இருந்தாலும் அதே உணவு நம்ம வீட்லேயும் வந்து நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி இப்போ வந்துருச்சு இந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் பட் இந்த உணவு தயாரிக்கும் நிறையா கம்பெனிஸ் இருக்குது நான் எந்த கம்பெனி பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறத பற்றி நான் எதுவும் பேச வரல என்னுடைய கருத்து மட்டும் நான் இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் பிடிக்காதீங்களே இருக்க முடியாது நூடுல்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு நூடுல்ஸ் செஞ்சு தந்தீங்க அப்படின்னா உடனே விரும்பி அதை சாப்பிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து நூடுல்ஸில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்குது பட் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரீஸில் வந்து இப்போ கூட பக்கமாக ஆஸ்திரேலியாவில் ஒரு நூடுல்ஸ் கம்பெனி தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க இத்தனை பர்சன்டேஜ் வந்து பாதிப்பு இருக்குது இந்தந்த ப்ராடக்டில் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து அதை ரெடியூஸ் நாங்கள் வந்து மறுபடியும் அதை வந்து ரீப்ரிப்ரேஷன் அதாவது நாங்கள் வந்து அதை என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை நாங்கள் ரீசால்வ் பண்ணுறோம் அதை சால்வ் பண்ணி நாங்கள் அதை வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிறையா விளம்பரம் நிறைய இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய பிரபலமாக இருக்கிறவங்க தான் இந்த நூடுல்ஸுக்கு வந்து அட்வர்டைஸிங் வராங்க ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும் நாம் வந்து இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து தயார் செஞ்சு நாம் அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க பட் நூடுல்ஸ் வந்து என்ன தான் பாரம்பரிய உணவு அப்படின்னு சீனாவில் சொன்னாலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா சில உடல்நலக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னா அவங்க அந்த தயார் செய்கிற பொருளோட தரத்தை வச்சு தான் வந்து நம்ம உட நம்மளுடைய உடலில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு தெரியும் ஸோ அதனால் வந்து நூடுல்ஸ் வந்து என்ன தான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணினா மட்டுந்தான் வந்து நம்ம நம்மளுடைய உடம்பு கண்டிஷனுக்கு நமக்கு ஏற்றுக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து தட்டையாக தயாரிக்கப்பட்ட பொருள் அப்படிங்கிறது தான் மீனிங் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிழங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மைதா இப்போ பார்த்திங்கன்னா வீட் இந்த மாதிரி வந்து நிறையா இப்போ நிறைய இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற மாதிரி வந்துருச்சு பட் மோஸ்ட்லி வந்து மைதாவில் செய்கிறத வந்து நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு சாப்பிட்றத தவிர்க்கணும் இப்போ நம்ம அந்த நூடுல்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து பொதுவாகவே வந்து நம்ம ரெடிமேட் பேக்காக இருந்தால் நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்லாம் பட் நாமளே வீட்டில் தயாரிச்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்குன்னு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நூடுல்ஸ் சாப்பிடாதீங்களே இருக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து அதிகமாக இருக்கிற எடுக்கு எடுக்கிறாங்க ஸோ இதில் எப்படின்னா வயிற்றுக்கு வந்து நம்ம உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செரிமானம் ஆகாது நிறைய பேருக்கு வந்து இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முக்கியமாக இரவு நேரங்களில் நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும் பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால சிலருக்கு வந்து வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஈரல் மற்றும் கனைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா என்ன தான் ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்ம நூடுல்ஸ் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி பார்த்திங்கன்னா உடனடியில் நூடுல்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்றதில் வந்து விட்டமின்கள் கனிமங்கள் எல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை நம்ம சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கிட்டே வரணும் அதுதான் வந்து ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து சோடியம் இருக்குது அதனால் வந்து குழந்தைங்களுக்கு மற்றும் வயதானவர்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தரதை நம்ம கம்மி பண்ணிக்கணும் சிலருக்கு வந்து ரத்த கொதிப்பு இதய நோய்கள் ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ரத்த கொதிப்போ இதய நோய்கள் இருந்தது அப்படின்னா நம்ம இதை நூடுல்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து அது பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் பருமன் அளவுக்கு அதிகமாக நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்டே வரோம் அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை இந்த ஹார்ட் பிரச்சனை அதாவது இதயம் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடைப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தினசரி ரெகுலராக வாரம் ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம நூடுல்ஸ் எடுத்துக்கனால உடல் வந்து எடை வந்து அதிகமாக கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுப்போக்கு பிரச்சினை மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமான நீர் வெளியேற்றம் போன்ற உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்சளவுக்கு வந்து ரெடிமேட் நூடுல்ஸ் எடுத்துக்காமல் முடிஞ்சளவுக்கு வந்து நாமளாக வீட்டில் கோதுமையை வச்சு நம்ம நூடுல்ஸ் செய்யலாம் இப்போ வீட் நூடுல்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு பேக்கிங் வந்துருக்கு இருந்தாலும் நம்ம வந்து நூடுல்ஸ் அதாவது வீட் மூலிமா நம்ம ரெடி பண்ணோம் நாமளே ரெடி பண்ணி நாமளே நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம பேரண்ட்ஸோ யாருக்குன்னு பெரியவங்க குழந்தைங்க பெரியவங்களும் இருந்திருந்தால் அந்தளவுக்கு பிரச்சனை வராது நம்ம அதை வந்து ம மந்த்லி ஒன்ஸ் இல்லை ரெண்டு டைம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெகுலராக நம்ம எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்ன தான் பே என்னதான் எப்படி பேக்கிங் பண்ணி வந்தாலும் அதில் சில கெமிக்கல்ஸ் இருக்க தான் செய்யும் அதே மாதிரி நம்ம நம்ம ரொம்ப ரெகுலராக வந்து எடுத்துக்காமல் குழந்தைங்களுக்கும் உணவு தராமல் முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இப்போ வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து எப்படி நூடுல்ஸ் செய்யணும் அப்படின்லாம் இருக்குது ஸோ அதை பார்த்து கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம பெரியவங்க நம்ம யார் வேணாலும் சாப்பிட்லாம் அளவுக்கு அதை அந்த மாதிரி வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்லூரிகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து இதய நோய்கள் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஆரோக்கியமற்ற உணவுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க பிரச்சனைகள் இருக்கிறவங்க அளவுக்கு நூடுல்ஸ் சாப்பிடாமல் இருக்கிறதே ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மு முடிஞ்ச அளவுக்கு வந்து சத்து சத்துள்ள உணவுகளாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது ரொம்பவும் நல்லது அனைவரும் தரமான உணவுகளை நாம் தயார் செய்து சாப்பிட்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரெடிமேட் பேக் வாங்கி நம்ம வித்தின் மினிட்ஸில் ரெடி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவிலையும் போட்டிருக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் முடிஞ்சால் எங்களுடைய சேனல்லையே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாமளே வீட்டில் தயார் செஞ்சு தருவோம் மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்